இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14-29 முடிய. அவர்கள் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெரும் திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன். அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உமால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கை இன்மை நீங்க உதவும் என்று கூறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு தீய ஆவி பிடித்திருந்த சிறுவனை நலமாக்குகின்றார். தீய ஆவி பிடித்திருந்ததனால் அந்த மகனை அந்த பெற்றோர் எவ்வளவு பாடுகள், வேதனை, துன்பங்களுக்கு மத்தியிலே வளர்த்தெடுத்திருப்பார்கள். அந்த மகன் எல்லோரையும் போல இயல்பான ஒரு மகன் அல்ல. தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். அந்த தீய ஆவியும் அந்த மகனை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி தீயிலும் பல முறை அந்த தீ ஆவி அவனை தள்ளியதுண்டு என்று சொல்லப்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அந்த பெற்றோரை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். 24 மணி நேரமும் அந்த மகனையே அவர்கள் பாதுகாத்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அவன் தீயில் விழுந்துவிடக்கூடாது, அவனுக்கு வலிப்பு உண்டாகுகிறது, வலிப்பு உண்டானால் தரையில் விழுந்து புரண்டு கிடக்கிறான், வாயில் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது, எனவே தண்ணீரிலும் விழுந்துவிடக்கூடாது,
24 மணி நேரமும் அந்த மகனை கண்ணும் கருத்துமாக அந்த பெற்றோர் பார்த்து கொண்டே வளர்த்து வந்திருக்கின்றார்கள். இந்த தீ ஆவியை அவர்களால் ஓட்ட இயலவில்லை. எனவே அந்த மகனையும் அப்படியே விட்டுவிட முடியவில்லை. தீ ஆவியோடு அந்த மகனை பராமரித்து வந்திருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த எத்தனையோ பெற்றோர்கள், உடல் ஊனமுற்ற பிள்ளைகள், மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் எல்லோரையும், விபத்தினால் படுத்த படுக்கையாகி போன பிள்ளைகள் எல்லோரையும் எத்தனையோ பெற்றோர்கள் அன்போடும் பரிவோடும் வளர்த்து வருகிறார்கள். அவர்களையெல்லாம் நான் இந்த நாளிலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இது சாதாரண காரியம் அல்ல. என் அன்பிற்குரியவர்களே, அந்த பிள்ளைகளுக்கு 24 மணி நேரமும் இந்த பெற்றோருடைய உதவி தேவை. இந்த பெற்றோருடைய பார்வை அவர்கள் மீதே பதிந்திருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அந்த குழந்தைகள் அவர்களுக்கு தெரியாமலே எதையாவது செய்து விடுவார்கள். எல்லாவற்றையும் இந்த பெற்றோர் கவனித்து கொண்டு பராமரித்து வருகிறார்களே. இந்த ஒருவேளை அப்படியாய் நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம். அவர்களை நாம் அன்போடு, பரிவோடு, இரக்கத்தோடு பராமரிப்பது, அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கைமாறு தருவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிப்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கின்றன. இதை இந்த ஒரு அன்பு செயலை செய்வதுதான் மாபெரும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கை. எனவே நாம் இப்படியாக இந்த பிள்ளைகளை பராமரிப்பது மாபெரும் புனித வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லும். எனவே என் அன்பு பிள்ளைகளை, பெற்றோர்களே, நீங்கள் பேர் பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதோ கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இறுதி நாளிலே இதைத்தான் கேட்பார், நான் நோயற்று இருந்தேன், என்னை காண வந்தீர்கள், என்னை பராமரித்து கொண்டீர்கள், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், என்னை கவனித்து கொண்டீர்கள். எனவே நீங்கள் செய்தது நல்ல பணி, நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன், என்னோடு வந்து இன்புறுங்கள் என்று சொல்லி களஞ்சியத்தில் ஆண்டவர் உங்களை சேர்த்து வைத்து கொள்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய கேள்விக்கு சொல்லுகிறார், இவ்வகை பேய்களை ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் இறை வேண்டலிலும் நோன்பிலும் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். வாரத்தில் ஒருமுறை நோன்பு இருப்பது, ஜெபிப்பது, அன்றாடம் ஜெபிப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு பழக்கம். இன்று நாம் தவக்காலங்களிலே நோன்பு இருக்கிறோம், ஆனால் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை ஆண்டவரிடத்தில் வைத்து ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் நோன்பு இருப்பார்கள். நடைபயணமாக திருத்தலங்களுக்கு செல்லுவார்கள். இப்படியாக நாம் பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுதும் நமக்குள்ளாக ஒரு ஆன்மீக ஆற்றல் உருவாகிறது. ஆண்டவர் தன்னுடைய அருளை நமக்கு கொடுக்கிறார். நாம் உறுதியானவர்களாய், மன வலிமை பெற்றவர்களாய், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், தீய ஆவிக்கு எதிராக போராடக்கூடிய வலிமையை, ஆற்றலை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே நோன்பு இருக்கவும் ஜெபிக்கவும் இன்றைய நாளில் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அதே போல அந்த பெற்றோர், அந்த தீயாவி பிடித்திருந்த மனிதருடைய தகப்பனார் ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கிறார், எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று. நாமும் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும், என்னுடைய குடும்பத்திற்கு நல்ல பாதுகாப்பை, உடல் உள்ள சுகத்தை, அமைதியை, சமாதானத்தை தரும், எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடும், எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரும், மன அமைதியை தரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இயலுமானால் இல்லை, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லியிருக்கிறார். நம்புங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா காரியங்களையும் கைகூடும்படியாய் செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. இதோ இந்த தகப்பனார் கேட்டது போல, என் நம்பிக்கையை
நம்பிக்கை இன்மையை நீங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லியும் ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கை இழந்த தருணங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். நம்பிக்கை அதிகரிக்க செய்யும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தீயாவி பிடித்திருந்த சிறுவனை நலமாக்கி ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த புதிய நாளை கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும். நீரே எங்கள் வீட்டில் இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவே, உயிருள்ள தெய்வமே, உம்மால் இயலும் என்று சொல்லி நம்புகிறோம். உம்மால் மட்டுமே இயலும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விரும்பும் அருளை, ஆசீர்வாதத்தை, மாற்றத்தை தந்து நீர் வழி நடத்துவீராக. தீய எண்ணங்களிலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தாரும். உண்மையை எடுத்துரைக்கவும் நன்மையை செய்யவும் நீர் எங்களை உருவாக்குவீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உடல் ஊனத்தினால், நோயினால், விபத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை மீண்டும் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக. தீ ஆவி பிடித்த சிறுவனை நலமாக்கியது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் நலமாக்க விரைந்து வாரும். எங்கள் குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் நிலைத்திருக்க செய்தருளும். நாங்கள் ஒற்றுமையோடும் ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதி. இயேசுவே, உயிருள்ள தெய்வமே, எங்கள் வீட்டில் நீர் வந்து எங்களை ஆசீர்வதியும். நீரே தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் வீட்டில் தலைவராக இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இதோ இந்த நாளிலும் வேலை வாய்ப்பிற்காகவும், திருமணத்திற்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ வெளிநாடு செல்வதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வெளியூர்களிலும் வெளிநாடுகள் வேலை செய்து கொண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருள்வீராக. எங்களுடைய பயணங்களில் நீரே முன்னும் பின்னும் இடம் வளமாக இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாகவும், வெற்றியின் நாளாகவும், உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தி உமக்கு சான்று பகரும் நாளாகவும் அமைய நீரே ஆசீர்வதித்து தர வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன்.